பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், மத்தியஸ்தம் அதாவது மூன்றாம் நபரை வைத்துக்கொண்டு வழக்குகளில் எவ்வாறு நீங்கள் வந்து தீர்வை பெறலாம் என்பதை பற்றி என்னுடைய கல்லூரினுடைய மாணவர்கள் ஒரு சிறு குறு திரைப்படம் ஒன்றினை மிக அழகாக தயார் செய்து உள்ளனர். இது உயர்ந்த நீதிமன்றத்தினுடைய வழிமுறைப்படியும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி அவர்களினுடைய வேண்டுதலின்படியும் எங்களது மாணவர்கள் மிக அழகாக இந்த சிறு குறு திரைப்படத்தை உருவாக்கி உள்ளார்கள். இந்த திரைப்படமானது மத்தியஸ்தம் முறை அதாவது மூன்றாம் நபர் தலையீடு மேற்கொண்டு எவ்வாறு சச்சரவுகளை சுமூகமாக தீர்த்து வைப்பது என்பதை பற்றி இந்த திரைப்படமானது உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த வாய்ப்பினை நல்கிய முதன்மை நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய பணி சிறக்க என்னுடைய பாராட்டுதல்கள் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். அவ்வளோ அழகாக காதலிச்சு கல்யாணம் பண்ண இவங்களோட வாழ்க்கை சில பிரச்சனையால் இந்த இடத்துக்கு வந்துச்சு. சீரியல் நம்பர் 1, HMOP நம்பர் 1/2022, சீதா விசஸ் ரவி. ரெஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க ஐயா. நீங்க தான் ரெஸ்பாண்டன்ட்டா? எஸ் சார். உங்க மேல அவங்க டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு டைவர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை சார். இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி நீங்கள் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இந்த காலத்தில் ஒரு நல்ல குடும்பம் அமையிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் அமைஞ்சோம், அதை உங்களால் காப்பாற்றிக்க தெரியல. ரெண்டு பேரும் சின்ன வயசாக இருக்கீங்க, தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இந்த கேஸை நான் மீடியேஷன் ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு உங்கள் குறைய சொல்லுங்கள். சரியா? இப்போ நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். எனக்கு அந்த மீடியேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார். எனக்கு நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு டைம் ஆகிடுச்சு. அங்கே பர்மனண்ட் லோக்கல் சேர்மேன் இருக்கார், நீ அங்கே பாரு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். மே ஐ கம் இன் சார்? வணக்கம் சார். சார் என் பேர் ரவி. எனக்கு மீடியேஷனில் சில சந்தேகம் இருக்குது சார், அதை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது மீடியேஷன் சொன்னால் ரெண்டு தரப்பினர் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு தரப்பினரையும் ஒரு சமாதானமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறைக்கு பேர் தான் மீடியேஷன். சார் இதுக்கு தனியாக ஏதாவது கட்டணம் ஏதாவது செலுத்தணுமா? சமரச மையத்தில் வழக்கை சமரசமாக முடிப்பதற்கு எந்த தனியாக நீதிமன்ற கட்டணம் எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை. இந்த சமரசம் உங்களுக்கு வந்து சமரசர்கள் அதாவது சமாதானமாக பேசுகிறவங்க மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள வந்து ஒருத்தரை நாங்கள் நியமிப்போம். அவங்களுக்கான ஊதியத்தை நீதிமன்றம் அதாவது அரசே அந்த அவங்களுக்கான ஊதியத்தை வழங்குது. நீங்கள் எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஃபீஸ் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த சமரசத்தில் உங்கள் வழக்கு வந்து முடிக்கப்பட்டுட்டா நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யும்போது நீதிமன்றத்தில் செலுத்தின நீதிமன்ற கட்டணத்தை கூட நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். சார் இங்கே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதை வந்து எதிர் வழக்கறிஞர் எவிடன்ஸாக அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமாங்க சார்? நிச்சயமாக வைக்க முடியாது. சமரசர்கள்ட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன உங்களுக்குள்ள உரையாடல் என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, இது ரெகுலர் நீதிமன்றத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்த போகிறதில்ல, தெரியப்படுத்த மாட்டோம்.
ரெகுலர் நீதிமன்றத்தில் தரப்பினர்களும் இங்கே என்ன நடந்துங்கிறத இந்த சொல்லக்கூடிய வாக்கு மூலங்களையோ ஸ்டேட்மெண்ட்டையோ ரெகுலர் நீதிமன்றத்தில் சாட்சியமாக பயன்படுத்த முடியாது. இங்கே என்ன நடக்குதோ அந்த ரகசியம் முழுமையாக காக்கப்படும். இங்கே சமரசர்கள் பார்ட்டி இவங்களை தவிர வேறு யாருக்கும் இங்கே தெரியாது. சார், இந்த சமரசத்தில் முடிவான தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாமா சார்? சமரச மையத்தில் ஏற்படக்கூடிய தீர்ப்புங்கிறது நீங்கள் இரு தரப்பினரும் ஒரு சமாதானமாக வந்து ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஒரு இறுதியான தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்புக்கு எடுத்து நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியாது. மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகையும் இல்லை. ஏன்னா நீங்கள் தானே இந்த முடிவே எடுக்கிறீங்க. உங்கள் முடிவை தானே நாங்கள் தீர்ப்பாக சொல்கிறோம். ஸோ அதனால் மேல்முறையீடு செய்கிறதுக்கு வழி இல்லை. சார், இங்கே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு முடிவு பண்ண நீதிபதிகள் இருப்பாங்க சார். இந்த சமரச மையத்தில் இங்கே யார் சார் இந்த வழக்கை முடிவு பண்ணுவா? சமரச மையத்தை பொறுத்த வரையில் இங்கே வந்து சீனியர் வழக்கறிஞர்கள், அதற்கென திறம்பட பயிற்சி அளிக்கப்பட்ட சீனியர் வழக்கறிஞர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நியமிப்போம். அவங்க அந்த ஒரு ரெண்டு தரப்பினர் வழக்கையும் கேட்டு ரெண்டு தரப்பினர்களும் சமாதானமாக போவதற்கு அவங்க ஒரு ஊக்கமும் ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க. அவங்க அந்த சமரசத்தை பேசி முடிப்பாங்க. முடிச்சுக்கிட்டு அந்த முடிவை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பாங்க. நான் சொன்ன அந்த தகவல் போக இந்த கைடில் இது மட்டுமட்ட அவ்வளவு டீட்டெயில் இன்னும் விலாவாரியாக இருக்குது. நீங்கள் அதை படித்து கேட்டு தெரிஞ்சுங்க. இதுலேயும் சந்தேகம் இருந்தால் கூட நம்ம கேட்டால் சொல்ல தயாராக இருக்கு. தேங்க்யூ சார். வாங்க வாங்க, உட்காருங்க. மீடியேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் இந்த மீடியேஷன் வந்திருக்கிறீங்க, சரிங்களா? அடுத்து நீங்கள் பேசுகிறது எதுவுமே இந்த ரூமை விட்டு வெளியில் போகாது. நீங்களும் அதை வெளில கொண்டு போகக்கூடாது, நாங்களும் அதை வெளில எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதே சமயத்தில் மீடியேஷனில் பேசுகிறது எதையுமே கோர்ட்டில் போய் எவிடன்ஸாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் கோவப்படாமல் உங்கள் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். சொல்லுமா, உங்கள் பிரச்சனை தான் என்ன? இவர் கூடலாம் வாழ முடியாது சார், பேசாமல் பிரித்து விட்டுருங்க. இருமா, இங்கே சமரசம் பண்ணால் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ கோவப்படாமல் உங்கள் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். டெய்லி லேட்டாக வராது சார், குடிச்சிட்டு வராரு. ஏன்னு கேட்டால் கோவப்படுற அடிக்க வராரு. எவ்வளோ நாள் தான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறார் சார். சார், நான் டெய்லியெலாம் லேட்டாக வரதில்லை சார், எப்போயாவது தான் வரேன். இவன் போய் சொல்கிறேன் சார். சார், அவன் இவன் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. பாருங்கள் சார், உங்கள் முன்னாடி அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு. உங்களுக்கு என்ன மேம் தெரியும், நீங்கள் இப்போ தானே வரீங்க சார். சாரி சார், ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு வரேன் சார். ஸோ இதனால் இவங்ககிட்ட சரியாக பேச முடியல. பட் லவ் பண்ணும்போதெல்லாம் இப்படிலாம் இல்லையே சார், ரொம்ப கேரிங்காக இருந்தார். இப்போ மட்டும் ஏன் இப்படி மாறிட்டார் சார்? நான் யாருக்காக சார் வேலைக்கு போகிறேன்? இவங்களுக்காக தான் சார். ஒர்க் ப்ரெஷரில் நான் வீட்டுக்கு வரேன் சார். இவங்களாவது அன்பாக பேசலாமே. ஆனால் டெய்லி நான் வந்தோடனே எங்கள் அப்பா அம்மா பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். இதுக்கு நான் ஏதாவது சொல்ல போய் சண்டை வருது சார். ஸோ நான் இவங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல சார். அவரோட அம்மா நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார், நான் என்ன பண்ண முடியும் சார்? அவங்க வயசானவங்க சார், அப்படி தான் இருப்பாங்க. இதுவே அவங்க அம்மாவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? ஏன் என்ன அவங்க பண்ண நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே சார். பார்த்தீங்களா சார், இப்படி தான் விட்டு கொடுக்காமல் டெய்லி எங்கள் அம்மா கூட ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா சார்? எனக்கு சொல்லவே ஒரு மாதிரியாக இருக்குது சார். நீங்கள் அடிக்கடி யாரோ ஒரு லேடி கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்களாமே சார். அவங்க என்னோடய டீம் லீடர் சார். ப்ராஜெக்ட் டீட்டெயிலாம் அவங்க தான் சார் சொல்லுவாங்க. எனக்கு வேறு வழி இல்லை சார், அவங்க சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும். இவங்க என்ன சந்தேகப்பட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன் சார். இருங்க தம்பி, ஒரு நிமிஷம் உட்காருங்க. இங்கே கோவமாக பேசினா பிரச்சனை முடியாது. பிரச்சனையை முடிக்கிற மைண்ட் செட்லையும் நீங்கள் இப்போ இல்லை. ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு நான் டேட் போடுறேன், ஒரு டைம் வாங்க பேசி பார்க்கலாம். ஓகே சார். ரெண்டு நாள் முன்னாடி கோவமாக போனீங்க, இன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க நீ சொல்லுப்பா. எங்கள் அம்மா அப்பா அவங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேறாங்க சார். வீட்டில் இவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க.
எங்கள் அக்காவையும் நான் வெளியூரில் கட்டி கொடுத்துட்டேன். வீட்டில் இருக்க இவங்களும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். என்னால் சரியாக வேலை கூட பார்க்க முடியல. ஒரே ப்ரெஷராக இருக்குது சார். நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இவரு தான் சார் இந்த 1.5 வருஷத்தில் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததே இல்லை. என்ன ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் எனக்கு புரியல. இந்த 1.5 வருஷமாக எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை. எனக்கு வேலை இருக்குது, ஸோ வர முடியல. அவ்வளோதான். உனக்கு வேலை இருந்தா எதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? லவ் பண்ணும்போது இப்படி தான் சொல்லிட்டு இருந்தியா நீ? ஏய் அண்ணா, இப்போ உடம்பு பரவாயில்லையாம்மா, கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா? கண்டினியூ பண்ணலாம் சார். என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், இந்த பிரச்சனையால் 2 நாள் நான் சாப்பிடவே இல்லை. சாரிம்மா. என்கிட்ட ஏன் சாரி கேட்குறீங்க? இனிமேல் நான் லேட்டாக வரமாட்டேன், குடிச்சிட்டு வரமாட்டேன், கோவப்பட்டு வாண்ட்டு நடந்துக்க மாட்டேன். சாரிம்மா. இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறீங்களா? 1.5 வருஷமாக உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ப்ராமிஸாக தான்மா சொல்கிறேன், மன்னிச்சிடு. நானும் இனி உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். நீங்களும் எங்கள் அம்மா அப்பா பக்கம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். கண்டிப்பாம்மா, நெக்ஸ்ட் வீக்கெண்டில் போகலாம். என்னப்பா சந்தோஷம் தானே? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. என்ன சொல்கிறீங்க அட்வொகேட்ஸ்? எங்களுக்கு அவங்க பிரிஞ்சு இருக்கிறத விட சேர்ந்து இருக்கிறது தான் சார் சந்தோஷம். என்ன மேடம் சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார், எனக்கும் அதான் சந்தோஷம். கேஸை முடிச்சு வச்சு நான் கோர்ட்டுக்கு அமைச்சிடறேன். ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போது நம்மளாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தாங்க சுலபமாக முடியக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை மனசு விட்டு பேசாமல் பிரிஞ்சு போயிடுறாங்க. மனம் விட்டு பேச ஒரு இடம் கிடைச்சா தீராத பிரச்சனையே கிடையாது. அதற்கான ஒரு இடம்தான் இந்த சமரச மையம்.